எல்லாத்தையும் சேர்த்து தான், எந்த ஒன்றும் அவருக்கு சகி என்று அவர் நினைக்கவே கிடையாது, எல்லாமே பலவீனம் என்றுதான் அவர் நிலைநாட்டினார். அதனால்தான் ஆமை நின்று ரெண்டு வருஷ ஜக்காத்த வந்து ஒரே நேரத்தில் வாங்கினாங்கன்னு ஒரு ஹதீஸ் வருது. அது ஒரு ஹதீஸ் இல்ல, அது ஒரு 10-12 ரூட்ல வருது. அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு நாங்க பலவீனம் இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்? அம்புடும் பலவீனம்னு அர்த்தம். அதுல எந்த ஒரு ரூட்டாவது சரியானது வந்துச்சுன்னு சொன்னா அது என்ன மறுக்கிறவர் என்ன பண்ணனு, இது 10 போட்டிருக்கிறாங்க, 10-ல் 9 தான் சரியில்லை, 1 சரியானது இருக்கிறது, அவங்க அதை அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுப்பு கொடுத்து அதை வச்சு தன்னுடைய கருத்தை நிலைநாட்டி இருக்கணும். வருஷ வருஷம் ஜக்காத்து கொடுப்பதை நிலைநாட்ட வந்த ஒருத்தர் எது அவருக்கு முதல் ஆதாரமாக இருக்கிறதோ இதான் முதல் ஆதாரம். இப்ப எடுத்து வச்சதுல வழங்குதா இல்லையா? இதான் முதல் ஆதாரம். எது முதல் ஆதாரமாக இருக்கிறதோ அதை கண்டுக்கிறாம போவாரா? எதுல இருந்து அவர் நிரூபிக்க போறாரோ அதுதான் அவருக்கு பிரதான ஆதாரமா இருக்கிறதோ, அதை வச்சு எதை எதையெல்லாம் வச்சு இதெல்லாம் சொல்றாரு, பிச்சைக்காரனா விடுவானா, இதெல்லாம் ஒரு வாதமா, அதுக்கெல்லாம் சொல்றாரு வரிஞ்சு வரிஞ்சுக்கிட்டு. பிச்சை அதுக்கெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. ஏன்னு கேட்டா நம்ம நம்ம ஜன்னத்துல நம்ம ஏகத்துவத்துல இதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்றேன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது, இது மாதிரி வாதங்கள் வைக்கக்கூடாதுன்ட்டு சொன்னதுக்கெல்லாம் மறுப்பு சொல்றாரு. எப்படி அது எப்படி? சட்டம் எளிமையா இருந்தால் தான் எல்லாரும் கொடுப்பார்கள் என்பது பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது. அதெல்லாம் வரிஞ்சி வரிஞ்சி சொன்ன நீங்க உங்களுடைய பிரதான ஆதாரத்தை கம்போண்டு கைவிட்டது ஏன்? ஒண்ணும் கிடையாது, அது பலவீனம் தான் அவர் சொன்னார். அதான் அவருடைய முடிவு, அதான் அவருடைய நிலைப்பாடு, அதுதான் அவருடைய கருத்து. அதனால்தான் அது சம்பந்தமாக அந்த மூணு தலைப்புகளையும் மூணையும் ஓரம் கட்டிட்டு இது தொடர்பா எந்த பேச்சையும் பேசாம அவர் எதை பத்தி பேசுறாரு? வேற வேற விஷயங்களை தான் பேசுறாரு. குல்லாம் என்கிற ஹதீஸ் எடுத்துக்கிறாரு, அது சரின்னு நிறுவுறாரு. நம்ம சில ஹதீஸை எடுத்து வச்சிருந்தோம் துணை ஆதாரம் சொல்லி, அதை பலவீனம்ங்கிறதுக்கான அவர் சில காரணங்களை அதில் நிறுவுறாரு. அதுகளை எல்லாம் விழா வாரியா உள்ள வரைக்கும் போய் நிறுவனம் ஒருத்தர் இவ்வளவு முக்கியமான ஒரு ஆதாரத்தை கண்டுக்கிறாம அதை ஒன்று விட்டுட்டு போவாங்களா? பலவீனம்னு சொல்லிட்டு விட்டு போவாங்களா? அப்ப ஒன்னு ஒத்துக்கிருங்க, நான் ஏற்கனவே நான் பலவீனம் நினைச்சேன். அதான் உண்மை. நினைச்சிருக்கிறீங்க நீங்க, நினைச்சது மனசுல உள்ளது தெரியாது, தெரியுது மனசுல உள்ளது தெரியாட்டாலும் இந்த பேப்பர்ல இருந்து தெரிகிறது. அதனால பளிச்சின்னு மக்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறதுனால உள்ளதை ஒத்துக்கிட்டு இன்னென்ன காரணத்தினால நான் இதையும் பலவீனம் நினைச்சேன், அதுல வந்து இல்லைன்னு அப்படி சொல்லணுமே தவிர, திரும்பவும் மூணாவது தடவையும் போட்டீங்க இவர் ஏன் வந்து நல்லா தெரியுத பளிச்சுன்னு தெரியுத அந்த புஸ்தகத்தில் அவர் வேணண்டே கண்டுக்கிறாம விட்டு போயிருக்காரு, எல்லாம் பலவீனம் தானே சொல்லியிருக்கிறாரு என்று எல்லாருக்கும் விளங்குது, உங்களுக்கு கூட இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் விளங்குது. அதனால இதை வச்சு ரொம்ப போட்டு அழட்டிக்கிறாம நீங்க அதுக்குரிய காரண காரியத்தை சான்றுகளோடு எடுத்து வைங்க, உங்க நேரத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறங்க. அதுக்குரிய சகோதரர்களே, சரியான விறுவிறுப்பாக எல்லா விறுவிறுப்பாகத்தான் இருக்கிறது. இன்ஷால்லா புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் தெளிவாகவே புரிந்து கொள்வார்கள். வாதம் என்று சொன்னால் இப்படி அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும், கேலியும் கிண்டலும் இல்லாமல் ஒரு தெளிவான. இப்ப போகக்கூடிய இந்த ரூட் இருக்கிறே ரொம்ப தெளிவா இருக்கு, அதாவது ஆதாரத்தின் அடிப்படையில் சான்றுகளை கருத்துக்களை எடுத்து வைக்கிற ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாருங்க, சொன்னார்கள் பிச்சைக்காரனாக ஆகிவிடுவான் என்பதற்கெல்லாம் மறுப்பு எழுதினார்கள், சட்டத்தை எளிமையாக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் மறுப்பு எழுதினார்கள். இவர்களுக்கு எது முதன்மை ஆதாரமாக இருக்கிறதோ, இப்ப எது வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு மறுப்பு எழுதாம விட்டாங்க. இதை ஆதாரப்பூர்வமானது என்று இவர்கள் இருப்பார்களேனா சொல்லியிருப்பாங்க, சொல்லியிருக்கலாம். இப்படி அன்புக்குரியவர்களே, அப்படி சொல்லிட்டு வரும் பொழுது சொன்னதற்கெல்லாம் மறுப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கதான் கவனிக்கணும், எதை சொன்னார்களோ அதற்கு நாம மறுப்பு கொடுத்தோம், அதை நாங்களே சொன்னதற்கு பிறகு தப்பாத்தான் சொல்லிட்டோம் அப்படிங்கறத ஒத்துக்கொண்டதற்கு பிறகுதான் மறுப்பு எழுதாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. தப்பாக சொல்லிட்டோங்கிறத நம்ம எழுதுனதுக்கு பின்னால ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னால நவம்பரில் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இதழை வெளியிடுகிறார்கள், ஜக்காத்து சம்பந்தமாக ஒரு இதழை வெளியிடுகிறார்கள். நாங்க சொன்னது தப்புதான், இந்த மாதிரி எல்லாம் தவிர்க்கப்பட்ட ஆதார. அடுத்து இதே கருத்துல ஜனவரி ஏகத்துவத்தையும் வெளியிடுகிறார்கள், ஜக்காத்து சம்பந்தமாக இவர்கள் 2 மாத இதழ்களை வெளியிடுகிறார்கள். நவம்பர் மாதம், நவம்பரா இருக்கலாம் அல்லது செப்டம்பரா இருக்கலாம், செப்டம்பர் மாதம் ஒரு இதழையும் அதே போன்று ஜனவரி மாதத்தில் ஒரு இதழையும் வெளியிடுகிறார்கள். இதையெல்லாம் தவறு, தவிர்க்கப்பட்ட ஆதாரங்கள், இனிமேல் நாங்கள் இதெல்லாம் கூற மாட்டோம், உதாரணத்திற்கு கூட கூற மாட்டோம் என்றெல்லாம் எதை
இந்த ஜனவரி மாத இதழில் குறிப்பிட்டார்களோ அதை எங்க இதில் குறிப்பிடல, அதாவது செப்டம்பர் மாத இதழில் குறிப்பிடல, அவங்க சொல்லல. அப்படி சொல்லி இருந்தாங்கன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம மறுப்பு எழுத மாட்டோம். எங்க கடந்த காலங்களில் மேடைகளில் எழுத்துகளில் எங்கெல்லாம் இந்த கருத்துக்களை வச்சு பிரச்சாரம் செய்து வந்தார்களோ சொன்னதுக்குத்தான் நம்ம மறுப்பு எழுதணும். அவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. எது எதையெல்லாம் சொன்னார்களோ சொன்னது சொன்னோமோ அதற்கெல்லாம் மறுப்பு எழுதினார்கள். சொன்னதுக்கு தான் மறுப்பு எழுதணும் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கொண்டு ஏகத்துவத்தில் சொல்லாத ஒரு செய்திக்கு பதில் சொல்லவில்லையே, ஏன்னு கேட்கிறாங்களே, நியாயமா இருக்குதா? சொன்னா தானே பதில் சொல்ல முடியும். இந்த ரூட்டை எடுத்து நீங்க விளக்கி, இந்த ரூட் பலவீனமானது, இது இந்த அந்த அடிப்படையில் பலவீனமானது நீங்க சொல்லணும். இப்ப நீங்க சொன்னாலும் நம்ம விளக்குறோம். இப்ப நாம எடுத்து காட்டிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்குல்ல, இந்த ஹதீஸினுடைய ரூட்டு பலவீனமானது, இது இந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்க விளக்குங்க, சொல்லுங்க. நீங்க சொன்னீர்கள் என்று சொன்னா அதற்கு நாம பதில் சொல்றோம். அதற்கு பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் நீங்க கேளுங்க. சொன்னதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லக்கூடியவங்கல்ல, ஏன் இதுக்கு சொல்லல, அதை கேளுங்க. என்ன கேட்கிற அப்படின்னா, நீங்களே அதை ஒத்துக்கிட்டதா? சொன்னதுக்கெல்லாம் பதில் எழுதியவர்கள் இதை கண்டுகொள்ளவில்லை. நீங்க அதை விளக்கினா தானே கண்டுக்கிற முடியும். அதை சொல்லணும் இல்லைங்க, விளக்கணும். என்ன இந்த ஹதீஸ் இந்தந்த ரூட்டில் பலவீனமானதுங்கிறது இங்க விளக்கணும். விளக்குனா தானே சொல்ல முடியும். இப்ப நீங்க பலவீனம் இதையும் சேர்த்து தான் சொன்னீங்க, இதையும் சேர்த்து தான் சொன்னீங்க, இப்ப நீங்க அதை பொய் சொல்லி மறைக்கிறீங்க, ஒத்துக்குங்க அப்படின்லாம் கேட்கிறாங்க. உங்க திருப்திக்காண்டியே ஒத்துக்கிறேன், பலவீனம் என்று தான் நான் சொன்னேன், அப்படியே ஒத்துக்கிறேன், பலவீனம் தான் சொன்னேன். இன்னைக்கு நான் சரியானது என்று தெரிந்து கொண்டு இருக்கிறேன். இப்ப உங்க நிலைப்பாடு என்ன? இந்த ஹதீஸ் இந்த ரூட்ல இருக்கக்கூடியது ஆதாரபூர்வமானதா பலவீனமானதா, அதை நீங்க விளக்குங்க. விளக்கணும் என்று விளக்கினீர்கள் என்று சொன்னா அதற்கு நாம என்ன செய்வோம்? இன்ஷால்லா பதில் சொல்லுவோம். இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது கரெக்ட் வழங்குதா? இதுதான் சரி. இது இது வந்து தேவையற்ற ஒரு விஷயம் தான். ஏன்னா சொன்னதை எப்பவும் ஒத்துக்கிட்டோம்னா ஆர்குமெண்ட்டுக்கு வேலையே இல்லை. ரெண்டு வரியில முடிய ஒரு விஷயத்த நான் சொல்லல போலன்னா அது வேணா விட்டுருங்க. இப்ப வந்து அவர் என்ன அதிசயம் கொடுத்து தந்திருக்கிறாரோ அது இந்த ஏகத்துவத்தில் இருக்குது. வழங்குதா? ஏகத்துவத்தில் இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கோம்ல, அதுதான் அதுதான் தந்திருக்காரு பேப்பர் பிரிண்ட்லையும். ஆனா என்னன்னு கேட்டா அதை வந்து தமிழ்ல அதுல அந்த கீழே உள்ள ரூட்டுக்கு வந்து விமர்சனம் இல்லை, சரியா? அந்த அரபில் வெளியிட்டு இருக்கிறோம். இப்ப அவர் என்ன சொல்ற, அவர் எடுத்து வச்ச ஹதீஸ்ல அதாவது அறிவிப்பாளர்கள் வரிசையில் எப்படி வருதுன்னு கேட்டா, சுலைமான் பின் தாவூத் என்பவர் அறிவிக்கிறாரு. அவர் வந்து இப்னு வஹ்பு என்பவர் சொன்னதாக அறிவிக்கிறார். இப்னு வஹ்பு சொல்றாரு, ஜரீர் இப்னு ஹாசிம் என்பவரும் இன்னொரு ஆளும், இன்னொரு ஆள் பேர் வரல, ரெண்டு பேர் வரும்போது ஒரு ஆள் பேர் தெரியாது, பிரச்சனை இல்லை, அது ஒரு கோளாறு கிடையாது. ஜரீர் இப்னு ஹாசிமும் இன்னொரு ஆளும் செம்ம ஆகர்ன்னு வருது, இன்னொரு ஆள் பேரையும் சொன்னார். ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, ஜரீர் இப்னு ஹாசிம்ங்கிறவரும் இன்னொரு ஆள் விட்டுருவோம். ஜரீர் அறிவிக்கிறாரு. யார்கிட்ட அறிவிக்கிறார்னா அன்னபி இஸ்ஹாக், அபு இஸ்ஹாக் வழியாக அறிவிக்கிறாரு. அபு இஸ்ஹாக் யார்கிட்ட அறிவிக்கிறார்னு கேட்டா, ஆசிம் பின் லம்ரா என்பவர் வழியாகவும், வல் ஹாரிஸில் அவர், ஹாரிசுல் அவர் என்பவர் வழியாகவும் அவர் அறிவிக்கிறார். அவர் எங்க சில ஆரம்ப அறிவிப்பாளர் விஷயம் எப்பவுமே கொஞ்சம் ஹார்டா இருக்கும், ட்ரையா இருக்கும். இருந்தாலும் நான் எளிமையா ரெண்டாவது தடவை சொல்றேன், முதல்ல இதை சொல்லிவிட்டு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி நான் சொல்றேன், டைம் போனாலும் பரவாயில்ல. அவங்க ரெண்டு பேரும் எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, அலி ரலி அல்லாஹ்வின் வழியாக அறிவிக்கிறாங்க. வந்துட்டு இந்த இந்த செய்தி அவர் வாய்ச்சார்ல, 200 திருகம் இருந்து ஒரு வருஷம் ஆனால் அது இருக்குல்ல, அந்த செய்தி வருது. இப்ப திருப்பி ரிவர்ஸ்ல சொல்வதாக இருந்தால், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி சொல்கிறார். இங்கிருந்து வர்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அலி சொல்கிறார். அலி சொன்னதாக ஆசிம் என்பவரும் ஹாரிஸ் என்பவரும் ரெண்டு பேர் சொல்றார்கள். ரசூல்லா சொன்னதாக அலி சொன்னாரு, அலி இப்படி சொன்னதாக ரசூல்லா சொன்ன அறிவிக்கிறார்ல, அலி ரலியல்லாஹு சொன்னதாக சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆசிம் என்பவரும் ஹாரிஸுல் அவர் என்பவரும் அறிவிக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் வந்து அபு இஸ்ஹாக் என்பவர் ரெண்டு பேர் வழியாக அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டா, அபு இஸ்ஹாக் அவர் வழியாக அறிவிக்கிறார் யாருன்னு கேட்டா, ஜரீர் இப்னு ஹாசிம் அறிவிக்கிறார். இதுதான் அறிவிப்பாளருடைய மேற்று. இதுல அலியிட்டிருந்து அறிவிக்கக்கூடிய ரெண்டு பேர், அலியிடம் இருந்து அறிவிக்கக்கூடியது ரெண்டு பேர். ஒரு ஆள் யார்னு கேட்டா ஹாரிஸுல் அவர், இன்னொரு ஆள் யார்னு கேட்டா ஆசிம் இப்னு, அதாவது ஒரு ஆள்கிட்ட ரெண்டு பேர் கேட்டு ரெண்டு பேர்ட்டிருந்து ஒரு ஆள் அறிவிக்கிறாங்க. அப்படி அதாவது ஒரு ஒரு அலி சொன்னதை இரண்டு பேர் கேட்டு அந்த இரண்டு பேர் போய் ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க. அலி ரெண்டு பேரு
ரெண்டு பேர்ல ஒரு ஆள் அப்படி வருது இந்த ரூட். இப்ப அலியிடம் இருந்து கேட்ட ரெண்டு பேர்ல ஹாரிசுல் அவர்ங்கிற ஆள் இருக்கார்ல, இவர் வந்து ஒரு பெரும் பொய்யர். இது வந்து அவங்க அவங்க நிலைநாட்ட மாட்டாங்க, முடியாது. அவ்வளவு பெரிய பெரும் பொய்யன் கதாப் யாரு, ஹாரிசுல் அவர்ங்கிற அந்த ஆள் அறிவிப்பாளர் இருக்கார்ல, இவர் வந்து பெரும் பொய்யர் என்று அனைவராலும் ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டவர். அவர் பெரும் பொய்யர் இல்லை என்று அவங்க சான்ஸ் இல்லை, அதையும் வாதித்தார்களே, ஆனால் அதுக்குரிய ஆதாரங்களை நம்ம கொடுப்போம். ரெண்டாவது உள்ள ஆள் இருக்காரு, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் போகா போனாலும் ஒரு ஆள் சரியா இருந்தா நம்ம ஏத்துக்கலாம். ஒரு ஆள் வந்து ரெண்டு பேர் அறிவிக்கிறாங்க, ரெண்டுல ஒரு ஆள் சரியில்லை, அவரை விட்டுருவோம். ஒரு ஆள் நல்ல ஆளா இருக்காரான்னு பாக்கலாம்ல, அடுத்தடுத்து அறிவிக்கிற ஆள்ல எல்லாரும் நல்லா இருக்கானு, ஒரு ஆள்கிட்ட இருந்து அறிவிச்ச ரெண்டு பேர் அப்படி. இப்ப என்கிட்ட இருந்து இவர் அறிவிக்கிறாருன்னா நானும் நல்ல ஆளா இருக்கணும், இவரும் நல்ல ஆளா இருக்கணும், அந்த மாதிரி உள்ளது இல்லை. இது ஒரு ஆளிடம் இருந்து அறிவிக்கிற ரெண்டு பேர். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில்